வில்லாபுரத்தின் வீராங்கனை தியாகி வீராவதிக்கு நேர வணக்கம். இன்னில இருந்து சரியா 22 ஆண்டுகளுக்கு முன்னால 1997 5 சமூக விரோதிகளால பட்டப்பகல்ல வீராவதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவர் செய்த மாபெரும் குற்றம் என்ன? மாமன்ற தேர்தலின் போது அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்பதுதான் அவர் செய்த மாபெரும் குற்றம். தேர்தலின் போது அந்த வில்லாபுரம் வார்டுக்கு குடிதண்ணீரை இலவசமாக கொண்டு வருவதாக அவர் வாக்குறுதி அளித்தார். அந்த வாக்குறுதி ஏதோ தேர்தலில் நின்னதுனால கொடுத்த வாக்குறுதி கிடையாது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாநகர் மாவட்ட குழு உறுப்பினராக, ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினராக, கைத்தறி நெசவாளர் சம்மேளனத்தினுடைய மாநில நிர்வாகியாக, ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளை குடிநீர் உட்பட ரேஷன் சீராக நடக்க வேண்டும் என்பதற்காக, அங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகளிடம் சமூக விரோதிகள் தண்டம் வசூலிப்பதை மாமூல் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என்பதற்காக கட்சி நடத்திய அமைப்புகள் நடத்திய எல்லா விதமான போராட்டங்கள்லையும் லீலாவதி முன்வரிசையில் நின்று போராடி இருக்கிறார். அந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக மாமன்ற தேர்தலில் அவர் வேட்பாளராக, மார்க்சிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட போது அந்த பகுதியில் பற்றி எரிகிற பிரச்சனையாக இருந்த குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதாக வாக்களித்தார். தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு மிகச்சிறப்பான கம்யூனிஸ்ட் லீலாவதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளையே தேர்தல் ஜூம்லா என்று சொல்லக்கூடிய சங் பரிவாரம் மறுபக்கம். கம்யூனிஸ்டுகளும் சங் பரிவாரமும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்று கொள்கையை மட்டுமல்ல, மாற்று அரசியலை மட்டுமல்ல, மாற்று அரசியல் நெறிமுறைகளை, தார்மீக நெறிமுறைகளை முன்வைப்பவர்கள், அதன்படி வாழ்ந்து காட்டுபவர்கள் என்பதற்கு லீலாவதி மிகச்சிறந்த உதாரணம். இப்போ இந்த முறையில் அவர் குடிநீரை கொண்டு வந்ததன் மூலமாக, இலவசமான குடிநீரை கொண்டு வந்ததன் மூலமாக, குடிநீரை வியாபாரமாக்கி கொண்டிருந்த டேங்க் மாஃபியா அவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதனுடைய விளைவாகத்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டார் என்பதை பார்க்கிறோம். அவர் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர ஊழியராக இருந்தார். அடிப்படையில் அவங்க வந்து நெசவாளி. அப்போ முழுநேர ஊழியரான பிறகு வருமானம் ஈட்டக்கூடிய வேறு எந்த வேலையையும் செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் ஊழியரான பிறகு அவர் தரியில் கூட உட்காருவது கிடையாது என்பதை அந்த குடும்பத்தினர் எப்போதுமே சொல்லுவார்கள். இப்போ அந்த அடிப்படையில் பொது வாழ்வில் நேர்மை என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் லீலாவதி அதற்கு இலக்கணமாக திகழ்கிறார். இன்னைக்கு வந்து அரசியல்னு சொன்னால் அது வந்து சாக்கடை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட கம்யூனிஸ்டுகள் ஒரு மாறுபட்ட அரசியலை முன்வைக்கிறார்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக லீலாவதி அவர்கள் விளங்குகிறார். எனவே பொது வாழ்க்கையிலே ஒரு நேர்மை, பொது வாழ்க்கையில் ஒரு தூய்மை, அதே போல மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை எப்பாடுபட்டாவது, தலையை அடகு வைத்தாவது, உயிரை பணயம் வைத்தாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற மக்களுடைய நலன் என்கிற பார்வை, அதோடு இணைந்ததாக லீலாவதியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். ஆகவே அரசியல் சாக்கடை சகதி என்று சோர்வாக பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கம்யூனிஸ்டுகள் அரசியலில் ஈடுபட்டால் அது எப்படி ஒரு மாற்றமாக இருக்கும், லீலாவதி தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்தார் என்று பார்க்கும்போது நிச்சயமாக அரசியலில் அனைவரும் இறங்கி ஒரு நேர்மையாக பாடுபட வேண்டும் என்கிற உணர்வு கண்டிப்பாக வரும். அந்த முறையிலே அவருடைய நினைவு தினத்தை நாம் அனுசரிக்க வேண்டும். அரசியல் கிரிமினல் மயமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில், அல்லது பெண் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் உறுப்பினர்கள் டம்மியாக பினாமியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில், நிச்சயமாக லீலாவதியை போன்றவர்கள், அவருடைய நினைவுகள் நமக்கெல்லாம் உத்வேகத்தை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே அவருடைய நினைவு தினத்தில் அவருடைய நினைவை போற்றுவது மட்டுமல்ல, அவர் முன்வைத்த அந்த மதிப்பீடுகள், அரசியல் முற்போக்கு
நடவடிக்கைகள், மக்களுக்காக பாடுபடுகிற அந்த அணுகுமுறை, இவற்றையெல்லாம் முன்னெடுப்பதற்கு நாம் உறுதி பூண வேண்டிய அவசியம் இருக்கு.